ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதாஸ் ஆர்டிக்கல். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் சவுதியில் வந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து ஷாப்பிங் போவோம். அதாவது நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்ருக்க இந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த ஷாப்பிங்கில் வந்து என்னென்ன வாங்குகிறோம், என்ன மாதிரியான கடைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. மக்களே, நம்ம இப்போது மீன் சந்தைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மீன்கள் இருக்குது. என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலா, கிளி, ஐல, ராலு, கறிமீன், பாறை, நெத்திலி, வஞ்சிரம், வாவல் மீன் அதாவது வவ்வால் மீன் சொல்லுவாங்களே அந்த மீன், அதுக்கப்புறமா நெய் மீன், காணங்கழுத்தின்னு சொல்லுவாங்களே அந்த மீன், இதெல்லாம் வந்து இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா மத்தி மீன் வாங்குவோம். அது வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐல ரால வந்து அவங்களே வந்து சுத்தம் பண்ணி தந்துடுவாங்க. மத்தி மீனாக இருந்தால் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய்கறி கடைகள் வந்து இங்கே இருக்குது. கறி கடை இருக்குல்ல, அதுக்கு எது தப்புலேயே வந்து காய்கறி கடைகள் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு இந்தியன் ஷாப் இருக்குது. நாங்கள் பொதுவாக எப்போவுமே அந்த கடைக்கு தான் வந்து போவோம். இங்கே வந்து காய்கறிகளும் இருக்கும், பழங்களும் இருக்கும். காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம், இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, கத்திரிக்காய், பீட்ரூட்டு, இந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். இவங்க வந்து இந்த கடையில் எங்களுக்கு ஒரு ரியல் ரெண்டு ரியலுக்கு கேட்டால் கூட கொடுத்துருவார். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து கொடுத்துருவார். அடுத்து பீட்ரூட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இங்கே வந்து பழங்களும் இருக்குது. பழங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தர்பூசணி, கிவிப்பழம், ப்ளம்மு பழம்னு சொல்லுவாங்களே அது, ஸ்ட்ராபெரி, பேரிச்சம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த ஊர் தர்பூசணி. பேரிச்சம்பழம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மக்களே, நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லேயே வந்து கடைசியில் டெட் எண்டில் வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே தான் வந்து ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மால். அதாவது நம்ம ஊரில் டிமார்ட் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த கடைக்கு உள்ளே போயிட்டாவே போதும், நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்து வெளியே வரலாம். ஒரு ஆழ்கடல் போல் இருக்கும் இந்த கடை. அதாவது இப்போ என்ன நம்ம வாங்குறதுக்கு மறந்துருப்போம், ஆனால் இந்த கடைக்கு போகும்போதே அதை பார்த்தே ஓ இதை வாங்கணும்னு நினச்சோம் இல்லை நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான எல்லா பொருட்களும் இங்கே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாதத்துக்கு வேணையான ஸ்டாக் பொருட்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து தான் வாங்குவோம். இதில் வந்து ஷாம்பு, சோப்பு, சீப்பு, அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் சொல்யூஷனு, மாய்ஸ்சரைசரு, அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ், நெய் பெயின்ஸ், அதுக்கப்புறம் வேஸ்லின், இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும். குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லோஷன், அப்புறம் ஹேர் ஆயிலு, அந்த திங்ஸ், அப்புறம் டயப்பரு, வெட் வைப்ஸு, அதுக்கப்புறம் பால் பவுடர், அதெல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷிங் சொல்யூஷனு, ஷவர் ஜெல், சோப்பு, இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. அதே போல் வேறு என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கறி வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், மீன், அதுக்கப்புறம் முட்டை, இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும். அதே போல் பால் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், தயிர், மோர், பன்னீர், சீஸ், இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முந்திரி, திராட்சை, இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்னு தனியாக வந்து டப்பாவில் விற்பாங்க. அந்த டப்பா பார்த்திங்கன்னா 30 ரியால், 40 ரியால் அந்த மாதிரியான ரியாலுக்கு வந்து கிடைக்கும். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஜூசஸ் இருக்கும். ஜூஸஸ்லேயே ரெண்டு வகையான ஜூசஸ் இருக்குது. அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், இந்த பெப்சி, கோகா கோலா, 1.5 ரியால், 2 ரியாலுக்கு சின்ன டின் வந்து கிடைக்கும். அதே போல் தனியாக ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா 10 ரியால், 12 ரியாலுக்கு மாங்காய் ஜூஸ் தனியாக, பொமோக்ரானட் ஜூஸ் தனியாக, கிரேப் ஜூஸ் தனியாக, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கறி செக்ஷன். அதாவது இதில் வந்து கோழிக்கால் தனியாக வைப்பாங்க, இல்லைனா பிரெஸ்ட் பீஸ் தனியாக வைப்பாங்க, இல்லைனா முழு கோழி வேணும்னா முழு கோழியை நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது வந்து ரேட்டை வந்து பொறுத்து. சில டைம் வந்து இந்த கபாப் மசாலாலாம் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம வாங்கிட்டு போய் பொறிச்சா போதும். நம்ம டியூட்டி பார்க்குற சமயத்தில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நகட்ஸு, ஸ்ப்ரிங் ரோல்லாம் வந்து தனியாக இருக்கும். முட்டைலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேக்கு வந்து 16 ரியால், 18 ரியாலுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் பால் வகைகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5 லிட்டரு, 1.75 லிட்டரு பால் வந்து 8 ரியால், 11 ரியால் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. தயிர், மோர், சீஸு, இதெல்லாம் வந்து அதே போல் தான். நம்ம எவ்வளோ இப்போ
250 மில்லி 500 மில்லி அதை பொறுத்து தான் வந்து ரேட் வந்து இருக்கும் இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு வேணும் டார்க் சாக்லேட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் நம்ம ஊர்ல இருக்க நெஸ்டல் கேலக்ஸி அதுக்கு அப்புறம் டைரி மில்க் ஓரியோ எல்லாமே வந்து இங்க கிடைக்கும் நாங்க மோஸ்ட்லி பொதுவா வந்து சாக்லேட்ஸ் அதிகமா வந்து வாங்க மாட்டோம் நம்ம இந்த மாலுக்கு வர்றதே நக்கட்ஸ் வாங்குறதுக்கும் ஜூஸ் வாங்குறதுக்கும் தாங்க வேற எதுக்கும் இல்லை அப்படியே விட்டாலும் ஷாம்பு சோப்பு அப்படின்ட்டு எப்பனா தேவையான பொருட்கள் வாங்குவோம் இங்கேயும் வந்து காய்கறிலாம் இருக்கு இப்போ வந்திருக்க கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியன் கடைக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து முதல்ல மார்க்கெட்டில் இறங்கின உடனே இந்த கடைக்கு தான் வருவோம் இந்த கடையிலையும் வந்து எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு கிடைக்கும் எங்களுக்கு வேணும் தண்ணி கேன்லாம் வந்து 6 ரியால் அந்த மாதிரிலாம் கொடுத்து இங்கே தான் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் கூட இந்த கடையில் தான் வாங்குவோம் இப்போ இந்த கடை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட தமிழ் கடை தமிழ் உணவகம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி தோசை இட்லி எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து பேங்கை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கம்சாரியால் ஷாப் அதாவது 5 ரியால் கடைன்னு ஒரு கடை இருக்குங்க அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் அதாவது இங்கே வந்து என்ன பொருள் எடுத்தாலுமே 5 ரியால்லேருந்து 6 ரியாலுக்குள்ளே இதில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும் அதாவது இங்கேயுமே ஷாம்பு சோப்பு சீப்பு வகைகள் அதுக்கப்புறமா நோட்டு வேணும்னா நோட்டு பேக் வேணும்னா பேகு அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான குண்டாக்கள் கூட 5 ரியாலுக்கு இங்கே கிடைக்கும் அதனால் நாங்கள் வந்து காசு இல்லாத சமயத்துலன்னு இல்லை காசு இருந்தாலும் இங்கே தான் வந்து வருவோம் ஏன்னா 5 ரியால் 6 ரியாலுக்கு முடிஞ்சிருதுன்னா ரொம்ப சந்தோஷத்தானங்க படணும் அதனால தான் இந்த கடையில் வந்து 6 ரியாலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சென்ட்டு கிடைக்கும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேறு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் இதெல்லாம் வந்து கிடைக்கும் வாஷிங் லிக்விட் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம் டப்பர் வேறு அதுக்கப்புறம் சோலார் லைட் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் மாப்பு நம்ம வந்து ரூமு துடைக்கிறதுக்கு அப்புறம் ப்ரூமு அதெல்லாமே வந்து 5 ரியாலுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து டைரி பென் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து இருக்கும் இந்த டைரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் இருக்கும் வெளியே வந்து கிளாத்ல கவர் பண்ண மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடுப்பு பற்ற வைக்கிற லைட்டர்லாம் வந்து இங்கே கிடைக்கும் 5 ரியாலுக்கு அதுக்கப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எதுவுமே இங்கே பார்க்க முடியாது இந்த மாதிரி மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும் அதாவது ஒயிட்னரு ரின்னாலா அந்த மாதிரியான சாதனங்கள் ஹேங்கர்லாம் வந்து கிடைக்கும் அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோகேஸில் வச்சுக்கிறதுக்கான நிறைய ஐட்டங்கள் இருக்கும் உண்டியல் இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும் சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்காக விளையாட்டு சாமான்கள் வந்து நிறையா வந்து இங்கே பார்க்க முடியும் அதனால நிறைய சின்ன பசங்களையும் வந்து இங்கே பார்க்க முடியும் நிறைய விளையாடுறதுக்காக வந்து வாங்குறதுக்காக இங்கே வருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் கூட இங்கே வந்து கிடைக்கும் நம்ம யாருக்குனா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் எல்லா ஷாப்பிங்கும் வந்து முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம் இப்போ வாங்க வெளியே வியூ காட்டுறவங்களுக்கு சரி எடுக்கா வா மக்களே நாங்கள் இப்போ இந்த மார்க்கெட்டோட கடைசி பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நகை கடைலாம் வந்து இருக்கும் சந்தை கூட போடுவாங்க காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து ஒட்டக்கம் ஆடு செம்மறி ஆடு இதெல்லாம் வந்து இங்கே விற்பாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து டெய்லர் கடை இருக்குது நாங்கள் தைக்க கொடுக்கறதுக்காக தான் வந்தோம் அப்படியே வந்து ஜூஸ் கடைக்கு வந்தோம் இங்கே வந்து எல்லா பழ ஜூஸும் மில்க் ஷேக்கும் வந்து கிடைக்கும் ஆனால் எல்லாமே வந்து அரபிக்கில் எழுதியிருக்கு அதனால் எங்களுக்கு வந்து புரியலை அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச சாக்லேட் மில்க் ஷேக்கே சொல்லி வாங்கி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்